எப்போவுமே கிட்டே நம்ம ஏமாற்றவே முடியாதுன்னு சொல்லுவாள் அப்படி ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் நடந்தது என் நண்பர்கள் கூட ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்கும்போது உட்காந்து பேசிகிட்டே இருக்கும் பேசிகிட்டே இருக்கும் அப்போது அவள் அம் அம்மா என்ன பண்ணுறா ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கா ஒரு தடவை ஃபோன் பண்ணுறான் ரெண்டு தடவை ஃபோன் பண்ணுறான் மூணு தடவை ஃபோன் பண்ணுறா நாலு தடவை ஃபோன் பண்ணுறா ஃபோன் பண்ணிகிட்டே இருக்க தான் வந்துவிட்டோம்மா கிளம்பிட்டம்மா அந்த ரோட்டில் வந்துட்டுருக்கோம்மா அதான் பக்கத்தில் வந்துட்டோமா வந்துட்டோம்மா வந்துட்டோம்னு சொல்கிறார் கடைசியில் அவள் அம்மா ஃபோன் பண்ணமா கேட்டுக்கிட்ட தான்மா நிற்கிறேன் நீ எங்கேம்மா தான்மா நிற்கிறேன் அப்படின்னு அவர் சொன்ன உடனே இதை வந்துடறேம்மா மேலே கேட்டுக்கிட்டு தான் நிற்கிறேன் அப்படின்னு சொன்னால் அவங்க அம்மா சொன்னாங்க ஆமாம் நானும் கேட்டுக்கிட்டு தான் நிற்கிறேன் நீ எங்கே அப்படின்னு கேட்டாங்க நானும் கேட்டுக்கிட்டு தான் நிற்கிறேன் நீ எங்கேன்னு கேட்ட உடனே இல்லைம்மா தான் வந்துடறேன் கேட்டுக்கிட்டு நின்றுட்டு இருந்தேன் இந்த பக்கத்தில் போனேன் அது இல்லை இப்போ நீ வீ இருக்கிற வீட்டுக்கு கீழே கேட்டுக்கிட்டு நின்றுருக்கேன் நீ எங்கேன்னு கேட்டாங்க இவருக்கு ஒரே ஆச்சரியம் நம்ம இங்கே இருந்துருக்கிறது எப்படி அம்மா அப்பாவுக்கு தெரியும் அப்படின்னு யோசிச்சார் யோசிச்சோன்னே வெளியில் வந்து பார்த்தா நிஜமாலே அவங்க அம்மா கேட்டுக்கிட்டு நின்றுருந்தா நானும் அதை பார்த்தேன் ஒரே ஆச்சரியப்பட்டு போய் எப்படி எப்படி எப்படின்னு அதாவது நேற்று நடந்த விஷயத்தை இதே மாதிரி போன வாரத்துக்கு முந்தின வாரத்துக்கு முந்தின வாரம் நம்ம பண்ணியிருப்போம் அதை மறந்துருப்போம் ஆனால் அம்மா அப்படியே மனசில் வச்சுட்டே இருப்பாங்க அவங்களுக்கு தெரியும் இந்த இடத்துக்கு போனால் இதே மாதிரி சொன்னால் அதே தான் இப்பவும் சொல்கிறான் சரி அங்கே தான் இருப்பான் அப்படிங்கிற விஷயம் கடவுளும் இதே மாதிரிதாங்க நம்ம இப்போ நடக்கிற விஷயத்தை நினச்ச ஐயோ அப்பா அம்மா அப்பா அப்படின்னு இருப்போம் ஆனால் ஏற்கனவே இதே மாதிரி பிரச்சனை நடந்திருக்கும் அப்போவும் நம்மளுக்கு சால்வ் வழி கொடுத்துருப்பாங்க இப்போவும் நமக்கு சால்வ் பண்ணி கொடுப்பாங்க அப்போது என்றைக்குமே பார்த்துட்டில் அப்படின்னு சொன்னால் நம்ம பெரியவங்க கிட்டே தப்பிக்கவே முடியாதுன்னு சொல்ல முடியும் அப்போ பெரியவங்க கிட்டே ஏதா இருந்தால் உண்மையை பேசிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அது நல்லது நிறையா குழந்தைகளுக்கு நான் சொல்கிறது அதுதான் ஜாதகம் பார்க்க வரும்போதும் சரி அம்மா அப்பாவுக்கு எதிர்த்தோ அம்மா அப்பாவுக்கு தெரியாமையோ எந்த காரியத்தையும் பண்ணாதீங்க அவர்கள் கடவுள் மாறி அப்படின்னு சொல்லியிருக்கேன் இன்றைக்கி குட்டி ஸ்டோரி நடந்த ஸ்டோரிங்க இது இந்த விஷயத்தில் நமக்கு என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா பெற்றவங்க கிட்டே எதையுமே மறைக்கக்கூடாது அப்படி மறைச்சோன்னா அது நமக்கே ஆபத்துன்னு சொல்லலாம்